ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது 2022 ஈலின் டைரக்ஷன்ல வெளியான ரீஇன்கார்னேஷன் லேண்ட். சோ ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பம், இந்த ஊர்ல இருக்கிற அழகிக்கான போட்டி நடக்குது. அந்த போட்டியில ஒரு பொண்ணு ஜெயிச்சாரா, அவளுக்கு பரிசா ஒரு கோல்டு காயினையும் தராங்க. ஆனா அவ என்ன பண்றானா, அந்த கோல்டு காயினை மேல இருந்து கீழே தூக்கி போடுறா. அந்த கோல்டு காயினை பிடிக்கிறதுக்காக கீழே இருக்கிற மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கும்பல் என்ன பண்றாங்கன்னா, அந்த தங்க காசை எடுத்துட்டு நாலாப்புறமா அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. இப்படி அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த தங்க காசுக்கு அடிச்சுக்கிறனால எல்லாரும் ஒரு கட்டத்துல கீழே வந்துடுறாங்க. அந்த தங்க காசையும் கீழே போட்டுறாங்க. அப்ப அந்த காசை எடுத்துட்டு ஒரு பொண்ணு வேகமா அங்கிருந்து ஓடுறா. அந்த பொண்ணையும் அந்த கும்பல் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. மத்த எல்லாருமே அந்த பொண்ணை துரத்துறத ஒரு கட்டத்துல நிறுத்திடுறாங்க. ஆனா இந்த தங்க காசை துரைச்சா பாத்தீங்களா, அவ மட்டும் விடாம அந்த பொண்ணை துரத்திட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக அவன் அங்கிருந்து பறந்து வரும்போது அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஒரு இடத்துல மணியை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அது மேல குதிச்சு அவ தப்பிச்சிடுறா. ஆனா அந்த பொண்ணை பிடிக்கிறான்னு வந்தான் பாத்தீங்களா, அவன் நேரம் தண்ணிக்குள்ள போய் விழுந்துறான். அந்த பொண்ணு தொங்கிட்டே அந்த பெல் அடிச்சிடுறா. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த போட்டியை அவங்க முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த தங்க காசை யாரு எடுத்துட்டு முதல்ல போய் அந்த பெல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். இதனால அந்த பொண்ணு ஜெயிச்சதா அறிவிச்சிடுறாங்க. இப்ப அங்க இருந்து நேரா அந்த பொண்ணு என்ன பண்றானா, அந்த தங்க காசை எடுத்துட்டு பாதாளத்துல இருக்கிற ஒரு அறைக்குள்ள போறா. அந்த குகையில என்ன இருக்குன்னா, நாலு கைகளுடைய ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அது வந்து இந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, இவளை சாப்பிடலான்னு வருது. உடனே அந்த பொண்ணு அவ கையில இருக்கிற அந்த காசை காட்டுறா. இந்த கோல்டு காயினை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதா உன்னோட வேலை, நீ தானே அந்த கோஸ்ட் கிங் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மான்ஸ்டர் பார்த்து கேட்க, அந்த மான்ஸ்டருமே ஆமாங்குது. சரி, அந்த தங்க காசை கையில கூடன்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, அந்த தங்க காசை வாங்கி வச்சுக்குது. சரி சொல்லு, உன்னோட ஆசைய சொல்லு, ஒரு தங்க காசுக்கு என்னால ஒரு ஆசையை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அந்த அரக்கன் சொல்லும் போது, அந்த பொண்ணு யோசிச்சுட்டே அவளோட ஆசையை சொல்றா. சில வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என்னோட மாஸ்டரை நான் பார்க்கணும், அவரை நான் திருப்பி கொண்டு வரணும். இந்த மாதிரி அவர் ரெண்டு ஆசையை சொல்லும் போது அந்த மாஸ்டர் சொல்லுது, இங்க பாரு, என்னால ஒரு தங்க காசுக்கு ஒரு ஆசையை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், உன்னோட ஒரே ஒரு ஆசையை மட்டும் சொல்லு அப்படின்னு அது கேட்கும் போது, இதை கேட்ட உடனே அவ அதுக்கு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் என்னோட மாஸ்டரை பார்க்கணும்னு சொல்றா. இந்த மாதிரி அவ சொன்ன உடனே அவ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நரகத்துக்குள்ள போறா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களை ஊசியை வச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. சில பேரை கொதிக்கிற குழம்புக்குள்ள தூக்கி வீசுறாங்க. நரகனா இப்படிதான் இருக்குங்கறத அந்த பொண்ணு இப்பதான் இங்க பாக்குறா. அப்ப அங்க இருக்கிற மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா கொதிக்கிற எரிக்குழம்பு. இந்த மலையில ஏறிட்டு இருக்கிற பாதி பேர் கீழே விழுந்து அழிஞ்சு போறாங்க. அந்த மலையோட உச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தொங்கிட்டு இருக்கா. இவ எப்படி இங்க வந்தான்னு இவளுக்கே தெரியல. இவளுக்கு பக்கத்திலேயே இவ தேடிட்டு வந்து அந்த மாஸ்டர் தொங்கிட்டு இருக்காரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இங்க வந்த, இந்த மாதிரி அந்த மாஸ்டர் கோபமா அவளை பார்த்து கேட்க, நான் உங்களை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போகதான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல பயங்கரமா கோபப்படுறாரு. இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் இந்த பொண்ணோட காலை பிடிச்சு தொங்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட மாஸ்டர் தான் அந்த பொண்ணை காப்பாத்தி மலைக்கு மேல கூட்டிட்டு போறாரு. கடைசியில அவரும் மலைக்கு மேல வரலான்னு வர்றப்போ அந்த கும்பலோட சேர்த்து இவரும் அந்த கொதிக்கிற எரிக்குழம்புல விழுந்து அழிஞ்சு போறாரு. அவ கண்ணு முன்னாடி இறந்து போன அவ மாஸ்டர் நினைச்சு இவ கதறி அழுகுறா. நரகமா இருந்த அந்த இடம் திடீர்னு அந்த பாதாள கொகையா மாற ஆரம்பிக்குது. இவ மறுபடியும் அந்த பொண்ணு முன்னாடி அந்த மான்ஸ்டர் உட்கார்ந்துருக்கு. நீ சொன்ன மாதிரியே உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன், உனக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தா எனக்கு இன்னொரு தங்க காசு வேணும் அப்படின்னு அந்த அரக்கன் சொல்ல, என்கிட்ட இப்ப வேற எந்த தங்க காசும் இல்ல, ஆனா என்னோட மாஸ்டர் எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு அவ சொல்லும் போது, உன்னோட மாஸ்டர் எப்பவோ இறந்து போயிட்டாரு, அவர் திரும்ப கொண்டு வரலாம் முடியாது. அப்படி உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றணும்னா நீ எனக்காக ஒரு சில வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, சில பழங்கால பொருட்கள் எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து விடுது. அதை எடுத்துட்டு அவ என்ன பண்றானா, அந்த மான்ஸ்டர் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு நகரத்துல அந்த பழங்கால பொருட்களை வச்சுட்டு அங்கிருந்து வரா. அதுக்கப்புறமா அவ என்ன பண்றானா, அவன் நடந்த விஷயத்தையெல்லாம் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். எப்படியாவது மாஸ்டர் திரும்ப உயிரோட கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறா. அந்த இடத்துல பயங்கர கூட்டமா இருக்கு. அப்படி அங்க என்னதான் நடக்குதுன்னு அவ உள்ள போய் பாக்குறா. அங்க வந்து பார்த்தா ஆசையை நிறைவேற்ற அந்த கோஸ்ட் கிங் இருக்கும் இல்லையா, அந்த மாஸ்டரோட ஒரு உருவ சிலைக்கு நெருப்பு வச்சு அவங்க எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க. இந்த மாதிரி ஆசையை நிறைவேற்ற மாஸ்டர் எல்லாம் கிடையவே கிடையாது, இது ஒரு போலியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க சொன்ன அடுத்த செகண்டே அந்த மாஸ்டர் அங்க வந்துருது. அந்த மாஸ்டர் செம காண்டுல இருக்கு. அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் நொறுக்கி போட்டுட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சிலைக்கு நெருப்பு வச்சு என்ன வெறுக்க ஆரம்பிப்பீங்க, இந்த தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் அவன் தூக்கி போட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற பாதி பேர் பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து அந்த பொண்ணும் பாத்துட்டு இருக்கா. அங்க இருந்த நேரம்
பாத்தீங்களா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகிகளுக்கான போட்டி நடந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோயின் மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணும் அங்க யாரையோ தேடிட்டு இருக்கா. அப்ப அங்க இருந்த ஒரு அழகான பொண்ணு, அவ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நெருப்பு பத்திக்குது. அவ உடம்பெல்லாம் எரிஞ்சு தண்ணிக்குள்ள போய் விழுந்தாடுறா. இப்ப இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அந்த சிட்டியோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க வந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருகுன நிலையில இருக்கா. இதே இடத்துலதான் நம்ம ஹீரோயினுமே இருக்காங்க. இந்த ஹீரோயின் மாதிரி இன்னொரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறனால இங்க வந்திருக்கிற சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் அவங்களை தர தரன்னு இழுத்துட்டு போறான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க பாத்தீல ஒரு கொலை நடந்திருக்கு, இங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, அதனால என் கூட வா, சீக்கிரம் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி அவரை தர தரன்னு இழுத்துட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் வந்து என்னமோ ரொம்ப நல்லா பழகுற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் யாருன்னே தெரியாது. அதே சமயம் இப்ப சிட்டிக்குள்ள காட்டுறாங்க, கோஸ்டிக்கு இவன் கிடையவே கிடையாது, அவனை எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அவன் உடம்புலயும் நெருப்பு பத்திக்குது. அந்த செகண்டே அவனும் இறந்து போறான். இதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கோஸ்ட் கிங் அப்படிங்கிற அந்த பேரை சொல்றதுக்கே பயப்படுறாங்க. ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளை இப்பதான் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவை ஜெயில வச்சு பயங்கரமா சித்திரவதப்படுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவரை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. இத பார்த்த அதிர்ச்சியில அந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவ கேட்க போகும்போது, ஆக்சுவலா அன்னைக்கு அந்த சிலையை கொளுத்தும் போது கோஸ்ட் கிங்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லி இவரு தான் அந்த இடத்துல பதிய வச்சிருக்காரு. இதனாலதான் அங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்காக தான் இவருக்கு நாங்க மரண தண்டனையை கொடுக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்லவும் அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறா. அதே இடத்துல இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சோல்ஜர் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு ஹெல்ப் பண்றான். அது மூலமா அவங்க அப்பாவை காப்பாத்தி அவன் வெளியில கூட்டிட்டு போறான். இத பாத்துட்டு இருந்த சோல்ஜர்ஸும் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறாரு. அவங்க எல்லாரையும் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு கீழே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அப்பாவும் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கும் போது இவன் என்ன சொல்றான்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஆவியெல்லாம் இங்கதான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும் போது, இதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணையும் அவளோட அப்பாவையும் அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அந்த அப்பாக்கே ஒண்ணுமே புரியல. இவங்க ரெண்டு பேருமே என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இப்பதான் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ரத்த வெள்ளத்துல இருந்து ஒரு அம்மா என்கிட்ட ஒரு கை குழந்தைய தந்தாங்க, அந்த குழந்தை தான் நீ அப்படின்னு அவர் சொல்லும் போது, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. இவங்களும் அவங்களை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த வயசானவரை அவங்க கத்தியால குத்திடுறாங்க. அந்த பொண்ணோட வளர்ப்பு அப்பா இறந்து போனதை நினைச்சு அவ ரொம்பவும் வேதனைப்படுறா. இப்படி இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் வருது. அந்த இடத்தையே அவன் உரு தெரியாம அழிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் அந்த மான்ஸ்டர் டைவர்ட் பண்றதுக்காக அதுகிட்ட என்னெல்லாம பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் மட்டும் இங்க எதையோ நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா இது எதுவும் தானா நடக்கிற மாதிரி தெரியல. இத எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் செய்யற மாதிரியே தோணுது. அந்த மான்ஸ்டரோட பேரை சொன்னா எல்லாரும் எரிஞ்சு போறதும், அந்த மான்ஸ்டர் பார்த்தா இந்த மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறதும், இது எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் தான் பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கான். அவனை மட்டும் நம்ம புடிச்சிட்டோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அப்ப அங்க பயந்து போய் ஓடிட்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயத்த சொல்றா, இந்த அரக்கனை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், இவன் வந்து ஒரு இலூஷன், அதாவது ஒரு மாயம், அதனால இவனை பார்த்து யாரும் பயந்து போக வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லும் போது, இதை கேட்ட உடனே எல்லாரும் ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் இதை கேட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா அதோட பெரிய கைகளை வச்சு இவள அட்டாக் பண்ணலான்னு வருது. ஆனா அப்ப கூட இவன் கொஞ்சம் கூட பயப்படல. இத பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த பொண்ணு சொன்னது எல்லாம் உண்மைதான். அந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற இலூஷன் திடீர்னு காத்துல கரைய ஆரம்பிக்குது. அப்ப அந்த சமயத்துல குடிசைக்குள்ள இருக்கிற ஒருத்தன் அங்கிருந்து தப்பிச்சோட பாக்குறான். அவனை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து மடக்கி பிடிச்சாங்க. அப்பதான் புரியுது இங்க நடந்த எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம்னு. இவன் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு சின்ன பையனோட கழுத்துல கத்திய வைக்கிறான். மரியாதையா என்ன போக விடுங்க, அப்படி இல்லைனா நான் இந்த சின்ன பையனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டி பாக்குறான். அது மட்டும் இல்லாம தான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் இவங்களோட நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட இலுஷனை உருவாக்கக்கூடிய ஒரு மந்திர பொருள் இருந்திருக்கு. அதை யூஸ் பண்றத இவன் யாருக்கும் தெரியாம அதை பாத்திருக்கான். அன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம அவங்க கிட்ட போய் டீலிங் பேசியிருக்கான். இந்த நாட்டை கைப்பற்றுறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன்,
அதுக்கு சன்மானமா எனக்கு நீங்க கையில வச்சிருக்கிற அந்த மந்திர பொருள் வேணும் அப்படிங்கறத அவன் பேசி அந்த பொருளையும் அவன் வாங்கிக்கிறான். ஆனா இந்த விஷயம் அந்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை தெரிஞ்ச உடனே அந்த ஜாப்பனீஸ் எல்லாரையும் அவங்க அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ண இவனையும் என்ன பண்றாங்கன்னா அவனை அடிச்சு போட்டு மரண தண்டனை கொடுக்கலான்னு அவன் வீடு வரைக்கும் வராங்க. ஆனா இவனும் அவங்களுக்கு பயந்து கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கான். இவன் கண்ணு முன்னாடியே அவனோட குடும்பத்தை கொடூரமா கொலை பண்றாங்க. அந்த கவர்மெண்ட் தன்னோட குடும்பத்தை கொலை பண்ண காரணத்துக்காக தான் இந்த ஊரையே அவன் பழி வாங்கணும்னு அவன் நினைச்சான். அதுக்காக இந்த இல்யூஷனை பயன்படுத்தி மக்கள் எல்லாரையும் பயமுடுத்தியே சாகடிக்கணும்னு அவன் நினைச்சிருக்கான். சோ அதனாலதான் இவ்வளவு நாள் அவன் இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த அரக்கனோட பேரு சொல்லி இறந்து போன எல்லாருமே இவனோட ஆளுங்க தான். ஆக்சுவலா உண்மையிலேயே அவங்க யாரும் இறந்தும் போகல. படத்தோட பாதையில ஒரு பொண்ணு சம்பந்தமே இல்லாம தீபிடிச்சு இறந்து போயிருப்பாள். அவ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ எல்லாம் தடவி இருப்பாங்க. அவ நெருப்பு பத்தி தான் இறந்து போயிருப்பான்னு அங்க இருக்கவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவ தண்ணிக்குள்ள விழுந்த உடனே ஆல்ரெடி இறந்து போன டெட் பாடி மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த அங்க மிதக்க விட்டுருப்பாங்க. இப்படிதான் இந்த ஆளு ஒவ்வொரு தடவையும் மக்களை முட்டாளாக்கி ஏமாத்தி இருப்பான். இந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த ஹீரோயின் மாதிரியே இருக்கால ஒரு பொண்ணு அவளோட அப்பா முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் இதெல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடியே இவன் தான் என்ன பண்ணிருக்கான்னா ஆளுங்களை விட்டு அவரை கொலை பண்ணிருக்கான். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த சின்ன பையனோட கழுத்துல கத்திய வச்சுட்டு அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்றான். இவனை மட்டும் நம்ம உயிரோட விட்டோம், இந்த உலகத்துக்கே ஆபத்துங்கறனால ஹீரோயினும் அவன் கூட இருக்கிற அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அவன் கையில இருக்கிற கத்திய வச்சு அவனோட நெஞ்சிலேயே சொருகிறாங்க. கூடவே அந்த சின்ன பையனையும் காப்பாத்திடுறாங்க. அந்த இடத்துலயே அந்த வில்லன் கொடூரமா இறந்து போறான். அதுக்கப்புறமா மக்கள் கிட்ட எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கோஸ்ட் கிங் அப்படிங்கறது ஒண்ணு கிடையவே கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் அதை நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. உங்களோட லைஃப நீங்க தான் வாழ்ந்தாகணும், அதனால அதுக்கு வேண்டியதை பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற அந்த அக்காவும் தங்கச்சியும் கடைசியில ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வழியா நிம்மதியான வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியாக இந்த படமும் முடியுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.